கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறை சமூகத்தில் வடிக்கும் கண்ணீரின் பலன். ஓசேயா 12:4. யாக்கோபு வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான். கண்ணீர் சிந்தி அவர் அருளை வேண்டிக் கொண்டான். பெத்தேல் என்னுமிடத்தில் அவரை சந்தித்தான். அவரும் அங்கே அவனுடன் பேசினார். பிரியமானவர்களே, யாக்கோபு தாயின் கருப்பையிலே தன் சகோதரனோடு போராடினான். இறைவனோடு போராடி அவர் அருளை பெற்று கொண்டான். ஆனால் நாமோ தேவையற்ற காரியங்களில் மனிதர்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் மனிதர்களிடம் போய் கண்ணீர் சிந்துகிறோம். அவர்களால் நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. யாரால் நம் கண்ணீருக்கு பதில் கொடுக்க முடியுமோ அவரிடம் நம் கண்ணீரை ஊற்ற வேண்டும். அன்னால் தன் கண்ணீரை கணவன் மற்றும் உறவினர்களிடத்தில் ஊற்றினால் எந்த பலனும் இல்லை. அன்னாளின் கணவன், "நான் என கடவுளா உனக்கு தாய்மை பேர் அருள அவராலே முடியும்" என்று கூறுகிறார். அன்னால் புரிந்து கொண்டாள். இனி மனிதர்களிடத்தில் போராடி அனைத்தும் வீண். உடனே தேவ சமூகம் நோக்கி செல்கிறாள். அங்கே சென்று கதறி அழுது இறைவனோடு போராடி அவள் தேவையை பெற்றுக்கொண்டாள். ஆனால் நாமோ இன்று புரிந்து கொள்ளாமல் நம் தேவை நிமித்தம் யார் யாரையோ தேடுகிறோம். இறைவனை மறந்து விடுகிறோம். இனி யாரையும் தேடாமல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இறை சமூகத்திலே காத்திருப்போம். யாக்கோபு போன்று இறைவனோடு போராடி அவர் அருளை பெற்றுக்கொள்வோம். அன்பு இறைவா, நாங்கள் எந்த மனிதரிடமும் போய் கதறாமல் இறை சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.